ஹலோ மக்களே நாங்கள் ஹர்ஷா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ்லையுமே மில்க் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமான பை ப்ராடக்டாக ஏன் இவங்கெல்லாம் மில்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்த்தும்போது மில்கில் லாக்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு காம்பனெண்ட் இருக்குது லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின் அண்ட் பாடியில் மாய்ச்சரை சஸ்டெயின் பண்ணி ஸ்கின் அண்ட் பாடியை செம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ மில்க் ஓட பியூரஸ்ட் ஃபார்மில் யாரெல்லாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டுருக்காங்கன்னு நான் மார்க்கெட்டில் போது க்ரீன் மில்க் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ராண்டில் கேமல் மில்க் அண்ட் டாங்கி மில்க் சோப் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்ருக்காங்க என்னடா டாங்கி மில்க் அண்ட் கேமல் மில்கில் சோப்ஸா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஈஜிப்சன் குவீன் கிளியோ பெற்றா இருக்காங்கள்ல அவங்க டெய்லி அவங்க ஸ்கின் கேர் சீக்ரெட்டாக டாங்கி மில்கில் தான் குளிப்பாங்களாம் அப்போது நம்மளும் டாங்கி மில்க் சோப்பில் குடித்தா நம்மளோட பியூட்டியும் ரெஸ்ட் அஷ்யோடனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோப்ஸில் எல்லாமே அவங்க டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க க்ரீன் மில்கில் அண்ட் ஆல்சோ பிஹெச் லெவல் நம்மளோட ஸ்கின் அண்ட் பாடிக்கு ஏற்ற மாதிரி நத்திங் மோர் தென் டென் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ நைன் டு நைன் பாயிண்ட் சிக்ஸே அவங்களோட பிஹெச் லெவலும் இருக்குது சோப்போட பேக்கேஜிங் சூப்பராக இருக்குது உள்ள சோப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் போது அவங்களோட சோப்ஸ் எல்லாமே செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பர் அரோமாவோடு இருந்துச்சு இது எல்லாமே போட்டு குளிக்கும் போது அப்படியே பாலில் வந்து நம்ம மேலே தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப வழுவழுப்பாக ரொம்ப மாய்ச்சரைசிங்காக இருந்தது கேமல் மில்க் சோப் ரிங்கிள் பிரி அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு டாங்கி மில்க்கு ஹைவே ப்ரோட்டீன் செக் அவுட் பண்ணி பாருங்க